மீன ராசி என்பர்களே, இந்த பிளவு வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் கொடுக்க போகிறது? புத்தாண்டு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே புதன், இரண்டாம் இடத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் என மூன்று கிரகங்கள் இணைவு, மூன்றாம் இடத்தில் ராகு, நான்காம் இடத்தில் செவ்வாய், ஒன்பதாம் இடத்தில் கேது, பதினோராம் இடத்தில் சனி, பன்னிரெண்டாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஏற்கனவே முன்னதாக நடந்த சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இவை அனைத்தும் உங்களுக்கு முழுமையான நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருப்பீர்கள், அனுபவபூர்வமாகவும் உணர்ந்திருப்பீர்கள். இந்த பிளவ புத்தாண்டு ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மேலும் பல நற்பலன்களை வாரி கொடுக்க கிரகங்கள் தயாராக இருக்கின்றன என்பதை நீங்கள் உணரலாம். உங்கள் ராசியில் இருக்கும் புதன் நீசமாக இருந்தாலும் வக்ரம் பெற்றுள்ளதால் நீசபங்க ராஜயோகம் உருவாகி நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் உண்டான பலன்களை வாரி வழங்கக்கூடும். அதாவது சொந்த வீடு வாங்கும், கனவு நனவாகும், திருமண முயற்சிகள் கைகூடும், திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும், தாயாரின் உடல் நலத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம், தாய்களின் உறவுகளிடம் ஏற்பட்ட பகை மாறுதல், மீண்டும் உறவுகள் பலமாதல், நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த அசையா சொத்துக்களை விற்பனை செய்தல், விற்கப்பட்ட சொத்துக்களின் மூலம் லாபம் உருவாதல் என பல யோகங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. புதிய மனைகள் வாங்கும் யோகமும் உருவாக போகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாம் இடத்தில் இருக்கும் உச்சம் பெற்ற சூரியன், பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியான சந்திரன், மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் ஆகியோரின் இணைவும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது. எதிரிகளே இல்லாத ஆரோக்கிய பாதிப்புகளிலிருந்து முற்றிலும் குணமாகி வழக்கில் வெற்றி பெற்று குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சிறப்பாதல் என மீண்டும் பல யோகங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. மன தைரியம் அதிகமாகி குழப்பங்களிலிருந்து முழுமையாக விடுபட போகிறீர்கள். எதிர்பாராத பணவரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அபரிமிதமான செல்வம் சேருதல் என இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கும் சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து தந்தருளுவார்கள். மிக முக்கியமாக மூன்றாம் இடத்தில் இருக்கும் ராகு உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் 100% வெற்றியை தருவார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். செல்வ வளம், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவற்றை நிச்சயமாக கொடுப்பார். சகோதரர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைத்து சமாதானம் செய்து வைப்பார். நான்காம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பூமி யோகம், வீடுமனை யோகம் ஆகியவற்றை கொடுப்பார். ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கேது உங்களுடைய பரம்பரை சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு உணர்த்துவார். லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுடைய வளர்ச்சிக்கும் செல்வ சேமிப்பிற்கும் உறுதுணையாக இருப்பார். பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சொந்த வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், வருமானம் வரக்கூடிய வழிகளை செய்தல், திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களை நடத்துதல் என பல சுப செலவுகளை உங்களுக்கு கொடுப்பார். குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களின் தேவைகளை அறிந்து நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். சொந்த வீடு வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை ஆகியவை உருவாகும். உத்தியோகத்தில் மிக உன்னதமான உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகள் எதிர்பாராமலேயே கிடைக்கும். பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் நிறுவனங்களின் சார்பில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் சிலருக்கு உருவாகும். ஒரு சிலர் இருக்கும் பணியை விட்டுவிட்டு சொந்த தொழில் தொடங்கும் வாய்ப்புகளையும் பெறுவார்கள். அலுவலகத்திலும் பொது வெளியிலும் எதிரிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்குவீர்கள். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் அரசு கௌரவமும் கிடைக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். முதலீடுகள் அதிக அளவில் இருக்கும். தொழில் வளர்ச்சி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக இருக்கும். ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனநிறைவு தருவதாக இருக்கும். உற்பத்தி பொருட்கள் உடனுக்குடன் விற்பனையாகும். கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு வரக்கூடும். புதிதாக கடன் பெற்று வேறு ஒரு தொழிலை தொடங்கும் வாய்ப்பும் உருவாகும். இந்த தொழில் என்றில்லாமல் அனைத்து வகை தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் மட்டுமே நடக்கும். நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு மதிப்பு கூடும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் செய்யும் வாய்ப்பும் எளிதாக கிடைக்கும். மிகப்பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் உண்டாகும். மொத்தத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகள் தொடங்குவது போன்றவையும் நடக்கக்கூடும். இதுவரை வியாபாரம் செய்யாதவர்கள் கூட இப்போது வியாபாரத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைத்து வகை வியாபார விஷயங்களும் மிக நல்ல வளர்ச்சியை எட்டக்கூடும். வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வியாபார வாய்ப்புகள் மற்றும் அயல்நாட்டு ஒப்பந்தம்
பண்டங்கள் உங்களை தேடி வரக்கூடும். சிறு வியாபாரிகள் முதல் பெரிய நிறுவனங்கள் நடத்துபவர் வரை அனைவருக்கும் இந்த பிளவ வருட தமிழ் புத்தாண்டு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும். விவசாயிகளுக்கு சிறந்த நற்பலன்கள் நடைபெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். விவசாய விளைபொருட்கள் நல்ல விலைக்கு விற்று அதிக லாபம் உருவாகும். விளைபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அதிக விலை கிடைக்கும். இயற்கை விவசாய முயற்சியில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். இயற்கை விவசாயத்தின் வளர்ச்சி என்பது நீங்களே எதிர்பாராத வகையில் மிக சிறப்பாக இருக்கும். விவசாய இயந்திரங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். முக்கியமான பிரச்சனைகளை கையாண்டு உலகின் பார்வையை உங்கள் மீது திருப்புவீர்கள். எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் நிச்சயமாக நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். புதிய செய்தி நிறுவனங்கள் தொடங்குவது, பத்திரிகைகள் தொடங்குவது போன்றவை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல வளர்ச்சியையும் பெறுவீர்கள். எழுத்தாளர்கள் அரசின் அங்கீகாரமும் விருதுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு நினைத்தது நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்ப உறவுகள் பலமாகும். சகோதரர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். தந்தை வழி சொத்துக்கள் சேரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இடத்திலிருந்து வரங்கள் தேடி வரக்கூடும். திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். சொந்த தொழில் செய்யும் பெண்கள் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவார்கள். பணியில் இருப்பவர்கள் இரட்டை பதவி உயர்வு, இரட்டை ஊதிய உயர்வு ஆகியவற்றை பெறுவீர்கள். சுயதொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சில நேரத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். சொந்த வீடு வாங்கும் கனவு நனவாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாகும். கணவரும் அவரது வீட்டாரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இதுவரை ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட அவையெல்லாம் இப்போது நல்ல முடிவிற்கு வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சாதனை புரியக்கூடிய ஆண்டாக இருக்கும். விரும்பிய இடத்தில் சேர்க்கை கிடைக்க பெறுவீர்கள். நுழைவுத் தேர்வில் தோல்வி உற்றவர்கள் இந்த ஆண்டு நிச்சயமான வெற்றிகளை பெறுவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவீர்கள். வேலைவாய்ப்பும் உடனடியாக கிடைக்கும். கல்வி உதவித்தொகை மற்றும் வங்கி கடன் ஆகியவை எளிதாக ஒப்புதல் பெறக்கூடும். உடல்நலத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்றாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக காரமான உணவுகள் மற்றும் அதீத சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டும். மிதமான சூட்டில் இருக்கும் உணவை உட்கொள்ளுங்கள். இல்லை என்றால் வயிற்றுப்புண், காது கழுத்து போன்ற பகுதிகளில் பிரச்சனை, குடல் வால்வு பிரச்சனைகள் வரும் வாய்ப்பும் உள்ளது. கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனமன் சாலிசே மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மேலும் முன்னேற்றம் உருவாகும். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்கள். வியாழக்கிழமைகளில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி கொண்டை கடலையால் மாலை சாற்றி வணங்கி வாருங்கள். இந்த வருடத்தில் ஒரு முறை திருச்சி உறையூர் வெக்காளி அம்மன் ஆலயம் சென்று வெக்காளி தேவியை வணங்கி வாருங்கள். அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வணங்கி வாருங்கள். இல்லத்திற்கு அருகில் இருக்கும் ஆலயங்களில் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபமேற்றி செவ்வரளி மாலை சூட்டி வணங்கி வாருங்கள். தான தர்மம் செய்வதில் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் செலவிடுங்கள். இந்த பிளவ வருடம் உங்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்த போகும். சிறப்பான வருடமாக இருக்கும்.